வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்சர்சைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்சர்சைஸ் 5.5 ல क्वेश्चन நம்பர் 3 இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இதுல இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை நீங்க क्वेश्चन வாசித்து பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு अधिकपक्ष उयरम 4 मीटर फाउंटेन स्टार्ट ஆகுற இடத்துல இருந்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டரா இருக்கும்போது அதனுடைய மேக்ஸிமம் ஹைட் 4 மீட்டரா இருக்கு. இப்போ படத்துல எப்படினா இந்த இடத்துல இருந்தா ஆரிஜின் இது. ஆரிஜின்னா நம்ம கிராப் ஷீட்ல வரக்கூடிய ஆரிஜின் இல்ல. இது இந்த இடத்துல இருந்து ஃபவுண்டன் ஸ்டார்ட் ஆகுது. நீர் ஊற்று இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறதனால இத நீர் ஊற்றின் ஆதி ஆரிஜின் ஆஃப் தி ஃபவுண்டன் தான் சொல்லிருக்கு. கிராப் ஷீட்ல உள்ள ஆதி அல்லது ஆரிஜின் சொல்லி இது தப்பா மீன் பண்ண கூடாது. அப்ப இங்க இருந்து நீர் ஊற்று ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. இப்படியே வரும்போது இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் கிடைமட்ட தூரம் 0.5 ஆ வந்தா மேக்ஸிமம் ஹைட் இதா மேக்ஸிமம் ஹைட் இது 4 மீட்டரா இருக்கு ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டரா இருந்தா நீர் ஊற்று ஃபவுண்டனோட மேக்ஸிமம் ஹைட் 4 மீட்டரா இருக்கு இதுக்கு மேல இந்த ஃபவுண்டன் போகாது இந்த நீர் ஊற்று அப்படியே இங்க வரும் அப்படியே இந்த பக்கமா வரும் இனி நமக்கு என்ன கேட்டிருக்குனா கிடைமட்ட தூரம் 0.75 மீட்டரா இருந்தா உயரம் கேட்டிருக்கு ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0.75 மீட்டர்னா ஹைட் கேட்டிருக்கு இங்க இருந்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0.75 அப்படினு வந்தா அந்த ஹைட் கேட்டிருக்கு இப்போ இது வந்து ஒரு பாராபோலா நமக்கு இது வந்து நீர் ஊற்றின் ஆதி ஆரிஜின் ஆஃப் தி ஃபவுண்டன் நமக்கு கிராம் ஷீட்ல ஆதிய இங்க எடுக்கலாம் ஆரிஜின் எப்பவுமே பாராபோலா क्वेश्चन செய்யும்போது அதனுடைய முனை அல்லது வெர்டெக்ஸ் வந்து 00 ஆ வச்சா நமக்கு கிராப் ஷீட்ல படம் போடுறது ஈஸி இது 00 னு நம்ம வைக்கணும்னா ஏன் வைக்கணும்னா அப்பதான் நமக்கு x ஆக்சிஸ் இப்படி போகும் y ஆக்சிஸ் இப்படி வரும் இது y ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ் இப்போ நமக்கு வெர்டெக்ஸ் ஆஃப் தி பாராபோலா வெர்டெக்ஸ் முனை 00 னு வச்சிருக்கோம் இப்போ இந்த டயகிராமத்தை பார்த்தா இது வந்து x ஆக்சிஸ் இது வந்து y ஆக்சிஸ் y ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடு இந்த பாராபோலா ஓபனா இருக்கு y ஆக்சிஸ்னுடைய மைனஸ் சைடுல இந்த பரவளையம் தரக்கூடியதா இருக்கு அப்படினா ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம் y ஆக்சிஸ்க்கு மைனஸ் சைடு அப்ப -4ay y டம் மைனஸ் ஆகும் இந்த பக்கம் x2 வரும் இதுதான் பரவளையத்தின் சமன்பாடு இதுல இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் தி ஃபவுண்டன் நீர் ஊற்று நாதி அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் இந்த பாயிண்டுக்கு x லெங்த் இங்க எடுக்கணும் இங்க இது வர வரும் அந்த தூரம் தான் இது 0.5 அது x க்கு நெகட்டிவ் சைடு நம்ம கவுண்ட் பண்றதனால -0.5 னு போடணும் x தூரம் மைனஸ்ல இருக்கு கமா y டிஸ்டன்ஸ் இங்க இருந்து எடுக்கணும் 0 ல ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் பண்ணனும் இங்க வரும்போது 4 இங்க கவுண்ட் பண்ணும்போது y க்கு -1 -2 -3 -4 னு கவுண்ட் பண்ணோம் அப்ப இது -4 ஆ இருக்கும் இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த நீர் ஊற்றுல இந்த ஃபவுண்டன்ல வர ஃபார்ம் ஆகக்கூடிய பாராபோலா அல்லது பரவளையத்துல இருக்கு இந்த பாயிண்ட் வந்து பாராபோலால இருக்கு அப்ப இந்த பாயிண்ட நம்ம இந்த பாராபோலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் -5.5, -4 இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா x க்கு -0.5 போடுவோம் -0.5² -4a தெரியாது a y y இருக்கிற இடத்துல -4 போடுவோம் இப்போ -, அது போயிடும் பிளஸ் ஆயிடும்
இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா பிளஸ் தான் வரும். அப்ப 0.5 × 0.5 0.25 வரும். இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு. இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுது. இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆகும் பை 4 × 4 = இங்க ஏ மட்டும் இருக்கு. அப்ப ஏ வேல்யூ இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணானா இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் தேவை இருக்கு, அப்ப பண்ணிக்கலாம். அடுத்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து 0.75 ஆ இருந்தா ஹைட், கிடைமட்ட தூரம் 0.75 ஆ இருந்தா உயரம் கேட்டிருக்கு. இங்க இருந்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0.75, இது வரைக்கும் 0.5 ஆச்சு. அப்ப இங்க வந்து 0.25 எடுக்கணும். அப்ப எடுத்தா 0.75 ஆயிரும். இங்க எடுத்தா இந்த இடத்துல ஹைட் கேட்டிருக்கு, இந்த ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும் ரைட். அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த பாயிண்டுடைய கோஆர்டினேட்ஸ் அச்சு தூரங்கள். இப்ப இதுக்கு எக்ஸ் தூரம் இங்க இருந்து வரும், இங்க இருந்து எடுக்கணும். இது பிளஸ், அப்ப இங்க வரும் 0.25. அப்ப 0.25, ஒய் தூரம் இங்க இருந்து எடுக்கணும், இதுவரை எடுக்கணும் அல்லது இதுவரை எடுக்கணும். இங்க கவுண்ட் பண்ணும்போது ஒய் நெகட்டிவ், ஒய் தூரம் தெரியாது நமக்கு, அதனால நம்ம ஒய் ஒன்னு போடலாம். இது மைனஸ்ல கவுண்ட் பண்றதுனால மைனஸ் ஒய் ஒன்னு நம்ம போடுவோம். இப்ப இந்த பாயிண்டும் இந்த பேராபோலால இருக்கு. அப்ப இந்த பாயிண்டையும் நம்ம இந்த பேராபோலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ 0.25 − −y1 பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பாயிண்ட் இதுல போட்டுடலாம். 0.25 ஸ்கொயர் −4 a இங்க இருக்கு, இதை போட்டுடலாம். 0.25 × 4 × y y வேல்யூ −y1. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது −×−, பிளஸ் ஆயிரும். இந்த 4 கேன்சல் ஆயிரும். இங்க வந்து 0.25 டூ டைம்ஸ் இருக்கு, 0.25 × 0.25. இங்க ஒரு 0.25 இருக்கு, அப்ப ஒரு 0.25 கேன்சல் ஆயிரும். இப்ப இங்க என்ன இருக்குன்னா 0.25 இருக்கு, இங்க 4 வந்து டிவைட் ஆகுது. அப்ப இது இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளை ஆகும். −4 = எல்லாமே வந்துட்டு y1 மட்டும் இருக்கும். இதுல இருந்து 4 0.25 ஆல மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா 4 × 0.25 அது என்னன்னா 1 = y1. அப்ப y1ங்கிற தூரம் இந்த தூரம், இது 1, இந்த லெங்த் 1 வந்துருக்கு. நமக்கு ஹைட் ஆஃப் த ஃபவுண்டன் தான் வேணும், இந்த ஹைட் தான் தேவை இருக்கு. அப்போ இந்த டோட்டல் ஹைட் வந்து 4, இது வந்து 4, இவ்வளவும் 1. அப்ப ஹைட் ஆஃப் த ஃபவுண்டன் வந்து இந்த 4 − 1, அப்ப 3 கிடைக்கும். அப்போ ஹைட் உயரம் என்னது, தேவையான உயரம் வந்து இந்த 4 − 1 = 3 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.